ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பிள்ளையார் சதுர்த்திக்காக நாங்கள் ஒரு பிள்ளையார் செய்ய போகிறோம். அது வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம எப்படி வீட்டிலே பிள்ளையார் செய்யலான்னு பார்க்கலாம். சப்போஸ் நம்மளால் வெளியில் போய் வாங்க முடியலன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு வச்சு சாமி கும்பிடலாம். ஸோ நாங்கள் ஆஸ்திரேலியாவில் இருக்கும் போது இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். அதனால தான் இது வீடியோவாக எடுக்கலான்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னோடய பையன் தான் செய்ய போகிறான். சரி, ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பிள்ளையார் செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு கப் அளவு ரைஸ் மாவு எடுத்து, அரிசி மாவு அரை கப் அளவு வந்து மைதா மாவு எடுத்துக்கிறோம். ஸோ ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு அரை கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறோம். இந்த சால்ட் எதுக்கு சேர்த்துக்கிறோன்னா நமக்கு அந்த செய்கிற பிள்ளையார் வந்து உடையாமல் இருக்கிறதுக்காக தான். எதுக்காக செய்யலும்? பூச்சி போகிறோம். ஆ, பூச்சி பூச்சி. இப்போது இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எடுத்துருக்கிறது அரிசி மாவு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறோம். அதில் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு அரிசி மாவுக்கு அரை கப் அளவு மைதா மாவு, 2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு, 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். சரி, டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெஷர்மெண்ட் போடுறோம். இந்த பிள்ளையார் செஞ்சுட்டு நம்ம 3வது நாள் இந்த மாதிரி தண்ணியில் விடுவோம் இல்லையா, அதுக்கு கூட இந்த பிள்ளையார் செஞ்சு நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி விட்டோம்னா அது கரைஞ்சிரும். நம்ம கார்டனு இல்லை செடிக்கெலாம் ஊற்றிக்கலாம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான், பட் வீட்டிலே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி அவன் பிசைஞ்சுக்கிறான் இல்லை ஷைலு? சரி, பாருங்க. நல்ல பிசையணும் செய்யணும். இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, மாவு பதத்துக்கு அடிச்சு காட்டு செய்யணும். ஆ, ஓகே. இதுக்கு வந்து கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுட் கலர் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மஞ்சத்தூள் சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சுக்கலாம். ஓகே ஓகே, இது ஜஸ்ட் கலருக்கு தானா? கம்பல்சரி இல்லை. ஸோ நமக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா சேர்த்தா போதும், இல்லாட்டி தேவையில்லை. ஓகே, மாவு ரெடி ஆயிடுச்சு. செய்யலும் இது மூணு பாட்டாக பிரிக்கணும். சவுண்டை சொல்லு. இது மூணு பாட்டாக பிரிக்கணும். ஓகே. என்ன கலர் சேர்க்குறேன்? மூணு பார்ட்டாக பிரிச்சுட்டு ஒரு பார்ட்டில் வந்து ரெட் கலர் சேர்க்குறேன் லஷைலோ. ஒன்று ஆரஞ்சு, ஒன்று ஒயிட்டாகவும் இருக்கும். ஓகே, இது வந்து ஆப்ஷனல், வேணா சேர்த்துக்கலாம்ல. அது ஏன் அந்த பவுல்லே போட்டு பண்ணுறேன்னா, நம்ம பிளேட்டில் வச்சு பண்ணால் எல்லா மாவோடையும் மிக்ஸ் ஆகிடும் அந்த கலரு. ஃபுட் கலர் எப்பவுமே அப்படி தான், லைட்டாக ஒரு ட்ராப் பட்டாலும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். சரி, கொஞ்சமாக சேர்த்துக்கோ போதும். ஆக்சுவலாக எங்ககிட்ட ஃபுட் கலர் இருந்தனால ஃபுட் கலர் யூஸ் பண்ணி கலர்ஃபுல்லாக பண்ணலான்ட்டு, இல்லாட்டி நாங்கள் யூஸ்வலாக வந்து பிளெயினாக ஒயிட்டு தான் செய்வோம். பாருங்க, ரெட் கலராக மாறிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து என்ன கலர் ஷேடு சேர்க்க? ஆரஞ்சு கலர். அடுத்தது வந்து ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலருக்கு வந்து ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கிறல்ல ஷேலு? அந்த பார்ட்டிஷன் மூணு ஈக்குவலாக பிரிக்கணுமா எப்படி? ஆமாம், ஈக்குவலாக தான். ஓகே, ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கான். ஸோ ஒன்று ரெட்டு பண்ணியிருக்கோம், ஒன்று ஆரஞ்சு பண்ணுறோம், ஒன்று பிளைனாக ஒயிட்டாக வச்சுக்கிறோம். பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பண்ணுறதுக்குள்ளே கை ஃபுல்லாக கலர் ஆகிடுச்சு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இது பசங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப பண்ணுவாங்க, லைக் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அவங்களுக்கு. பாருங்கள், ஒன்று ரெட்டு, ஒன்று ஆரஞ்சு, இன்னொன்று ஒயிட்டு. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி எடுத்து ஒரு பேஸ் பண்ணிக்கிறான், லைக் ரவுண்டாக பண்ணிக்கிறான். அதுக்காக பவுல் யூஸ் பண்ணோம், நம்ம கையில் கூட பண்ணிக்கலாம்.
பவுலில் பண்ணோம்னா நமக்கு நல்ல ஷேப் வரும். கொஞ்சோண்டு இப்போ வந்து ஆரஞ்சு கொஞ்சமாக எடுத்துட்டு இடி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். சரி, கொஞ்சோண்டு ஆரஞ்சு, கொஞ்சோண்டு ஆரஞ்சு கலர் எடுத்து நம்ம வந்து பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிக்க போகிறோம். ரோல் பண்ணுற மாதிரி இது வந்து பிள்ளையாருக்கு பேஸ் வச்சோம் இல்லையா, அதுக்கு மேல வந்து இந்த ஆரஞ்சு கலர் வைக்க போறோம். ஓகே, இதுதான் காலு, பிள்ளையாரோட கால் இது. இது உங்களுக்கு செய்யறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும், ஃபாஸ்டா செஞ்சிடலாம். அடுத்தது ஒயிட், ஒயிட் எடுத்துக்கோ. கொஞ்சமா ஒயிட் எடுத்து அது மேல வந்து லைக் உட்கார வைக்கிற மாதிரி இல்லை செய்யலும். இது வந்து வயிறு மாதிரி. ஓகே, வயிறு மாதிரி வச்சிடறோம். இப்போ பின்னாடி தண்ணி நம்ம அது ஒரு ஷேப் பண்ணி அது உள்ளே பாருங்க அந்த மாதிரி உள்ளே வைக்கணும், அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணி எடுத்து இது ஜாயின் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி விட்டுக்கணும் பேக் சைடில் ஃபுல்லாக. இப்போ பிள்ளையரோட காலும் அந்த வயிறு பகுதி அதுக்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய உருண்டையாக எடுத்து வைக்கணும் அந்த பரங்கிட்ட. ஸோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்போ செஸ்ட் ஆ செஸ்ட் செஸ்ட் ஓகே, அதுக்கு மேல் பகுதி செய்ய போகிறோம். ஸோ அதே மாதிரி உருளையாக பண்ணிவிட்டு நம்ம அது மேலே வச்சுட போகிறோம். நம்ம அந்த ஆரஞ்சு பண்ணுறது வந்து கொஞ்சம் தின்னாக வை பண்ணணும், இந்த வெள்ளையில் பண்ணுறது வந்து நம்ம கொஞ்சம் பெரிய பெரிய உருளையாக பண்ணி வைக்கணும். ஆரஞ்சு கலர் வந்து வெள்ளை கலர் சரி பரவாயில்ல. அதே மாதிரி ஃபுல்லாக தண்ணியை தொட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருணும். அடுத்தது வந்து நம்ம பண்ணுறோம், அடுத்தது கை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒயிட்டில் பண்ணாலும் இதே சேம் தான், பேஸ் எல்லாமே ஒயிட்டில் வச்சு நம்ம பண்ண போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து கை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துணு உருண்டை அளவு எடுத்துகிட்டு அதை ரோல் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. நம்ம உருளை பண்ணிவிட்டு கை கிட்ட வந்து கொஞ்சம் தட்டையாக பண்ணி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், கையெடு செயலும் காமிக்க. ஓகே, இதுவும் லைட்டாக தண்ணி தொட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சைடும் நம்ம கை வந்து இதே மாதிரி பண்ணி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஓகே, இல்லை அந்த சைடு கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா. இது வந்து டவுன் ஃபேஸிங்காக இருக்குல்ல, இது வந்து இப்படி அப் ஃபேஸிங். ஓகே, அந்த சைடும் கை வரும், ஆனால் இது வந்து டவுன் டவுனாக இருக்குது, இது வந்து மேலே கையை மேலே பார்த்த மாதிரி இருக்கும். கரெக்டா, பிளஸ்ஸிங் தரும். ஓகே, பிளஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா கை. இது இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே இருக்க மாதிரி இருக்கு. வந்து இது வச்சிடுவோம் லட்டு மாதிரி ஒரு. ஓகே, இது கையை வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் கீழே பார்த்த மாதிரி கையில் ஏதாவது வைக்கிற மாதிரி, இது பிளஸ் பண்ணுற மாதிரியா. சேம் சேம், இது ரொம்ப ஈஸி தான் எல்லா சைடும் பண்ணுறதுக்கு. 10-15 மினிட்ஸ். ஸோ கை இப்படி பண்ணிவிட்டு திரும்ப தண்ணியை தொட்டு நம்ம வந்து லைட்டாக அட்டாச் பண்ண மாதிரி பண்ண போகிறோம்.
இருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து ஃபேஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸா காதா? ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட். ஓகே. அது கழிச்சு தான் ஒட்டணும். காமிச்சுக்கிட்டே பண்ணு சொல்லி. ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா? இப்போ அந்த ஒயிட்டே வந்து இன்னொரு துண்டு எடுத்து நம்ம தும்பி கை பண்ண போகிறோம். தும்பி கைனா ட்ரங்கா? ஓகே ஓகே. இது ஏன் இங்கே கொஞ்சம் இது இருக்குன்னா, அங்கே வந்து ஒரு என்ன சொல்லிங்க, ஒரு டவல் மாதிரி ஒன்று இருக்கிற மாதிரி பண்ணுவோம். அதனால அது கொஞ்சம் ஒயிடாக இருக்கு. ஓகே. அது மேலே வந்து நம்ம சென்டராக வைக்க போகிறோம். சென்டராக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து டவல் வைக்கிறதுக்காகவும் நான் பார்த்தேனா புரியும், சொன்னா புரியாது. பாருங்கள், தும்பிக்கை செஞ்சாச்சு. அடுத்தது பண்ணு சொல்லுங்க. இப்போ அடுத்தது அந்த காது. நமக்கு வந்து இந்த பேஸ்க்கு உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் மஞ்சத்தூள் வச்சு கூட செய்யலாம். லைக் இது கூட மஞ்சத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் ஆகிடும். ஸோ எல்லோ கலராக இருக்கும் அந்த பிள்ளையார். ஒயிட் பிள்ளையாரும் நல்லாயிருக்கும். அடுத்தது என்னது, காது செய்கிறான். ஒரு சின்ன இது எடுத்து ஒயிடாக பண்ணணும். இங்கே வந்து கொஞ்சம் சின்ன. ஓகே. காது ஷேப் பண்ணி அங்கே பாருங்கள், அதில் எட்ஜில் இந்த கை எடுச்சிடலாம். அந்த இடத்துல அட்டாச் பண்ணிடணும். பண்ணு. நம்ம லைட்டாக தண்ணி போட்டால் போதும். நிறைய போட்டிங்கனாலும் உங்களுக்கு மாவு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். லைட்டாக போட்டு அதுவே ஒட்டிக்கும். நீங்கள் லைட்டாக ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ இன்னொரு சைட். இன்னொரு சைட் பண்ணு. அதே மாதிரி காது செஞ்சு அட்டாச் பண்ண போகிறோம். என்னது டஸ்க்கு? டஸ்க் என்னது டஸ்க்கு? ஸோ ஆல்மோஸ்ட் கணேஷா ரெடி ஆகிட்டாரு. இனிமேல் டெக்கரேஷன் பண்ணுறது தான் இருக்குது. ஆரஞ்சு அவ்வளோதான் யூஸ் ஆக செய்யணும். ஆ இல்லை, இருக்கு இன்னும். இன்னும் காட்டல. இப்போ வந்து காதெலாம் வச்சாச்சு. இப்போ என்ன செய்யணும்? செய்யணும் பேர் என்னது சொல்லு. என்ன வந்துட்டேன் டஸ்க்கு? ஆ தந்தோம், தந்தோம் செய்ய போகிறோம். தந்தோம். அதுக்கு வந்து இந்த ஒயிட் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை ரோல் பண்ணிக்கிறோம். இன்னொரு சைடு வந்து லைட்டாக உடஞ்ச மாதிரி வரும். ஓகே ஓகே. பாருங்க, ஒரு சைடு வச்சாச்சு, கையெடு செய்யணும். தந்தம் வச்சாச்சு. கிளாரிட்டியாக தெரில. கரெக்ட் தெரியுது, தெரியுது. இது வந்து ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து உடஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே. இன்னொரு சைடு வந்து பாதியாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம்ல. ஆமாம். ஓகே. இப்போ வந்து பிள்ளையார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாரு. இப்போ ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிறோம். நல்லா ரோல் பண்ணு. அது நல்லா ரோல் பண்ணிட்டு, ரோல் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து ஃப்ளாட் பண்ணிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் லென்த் வரணும். சரி. அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறத ரெண்டு பகுதியாக பிரிச்சுட்டு ஒரு பகுதி இது பண்ணிட்டு கத்தி வச்சு ஸ்ட்ரைட்டா வரணும். ஓகே. இன்னும் திக்கா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஃபிளாட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லென்த்தாக வந்து தட்டையாக தட்டிக்கணும் நம்ம ஒரு இது எடுத்து. ஏன்னா இது பாருங்கள், இந்த மாதிரி பேக்கில் வந்து ஜாயிண்ட் பண்ண போகிறோம். அது வந்து டவல் என்ன செய்யணும்?
பண்ணிக்கணும். கையெடு கை தான் தெரியுது. ஆ இந்த மாதிரி டவல் பேக் சைடில் காமிஷன் பேக் சைடில் வந்து இந்த மாதிரி போட்டு டவல் மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து ரெட் எடுத்துக்கிறோம், கலர் ரெட் எடுத்தாச்சு. இப்போ பண்ணிட்டு இங்கே ஆன் பண்ணுறோம். ஓகே, ரெட்டு ரெண்டு இதுவாக பிரித்து இங்கே ஒரு பாதி வச்சாச்சு. இந்த ஆரஞ்சு எத்திர பேக்கில் இருக்குது, அது டிசைன் எடுத்துக்கணும். இந்த தலையில் வந்து தலப்பா மாதிரி நம்ம வச்சாச்சு பாருங்க. இன்னொன்று வந்து லீஃப் ஷேப்பில் வச்சு தலை மேலே வச்சிடுறோம். அதை தலப்பா பண்ணோம் இல்லையா, அது ரொம்ப தின்னா பண்ணீங்கன்னா விழுந்துரும், கொஞ்சம் திக்கா பண்ணணும். பாருங்க தலப்பா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது செய்யணும் தெரியுது, கண்ணு 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 இப்ப செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி லட்டு பண்ணணும். சரி, இப்போ லட்டு கண்ணு எல்லாம் செஞ்சு வைக்க போறோம்ல. இந்த மாதிரி கொஞ்சம் ஆரஞ்சு கலர் எடுத்துட்டு என்ன பண்ற செய்யணும், தட்டு ஓகே. ஆரஞ்சு கலரை எடுத்து நம்ம தட்டு மாதிரி பண்ணிட்டு உள்ள வந்து லட்டு இருக்க மாதிரி பண்ண போறோம். ரெட் கலர், ரெட் கலரா, ஓகே ஓகே. இப்போ லட்டு பண்ணுங்க. அந்த ரெட் கலர் வந்து லட்டு மாதிரி பண்ண போறோம். பண்ணிட்டு அந்த ஆரஞ்சு கலர் தட்டுல வச்சிருவோம், அவ்வளவுதான். நமக்கு பிள்ளையார் ஒன்னு வச்சிருவோம். ஆமா, பிள்ளையார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஃபுல்லா வந்து டெக்கரேஷன் தான் பாருங்க. பிள்ளையார் நீங்க கண்ணு ரெடி பண்ணு பிள்ளையார். சரி, கையில வந்து லட்டு இருக்க மாதிரி ஓகே, கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு, பரவாயில்ல விடு. கையில வந்து லட்டு வச்சாச்சு. இப்ப நம்ம தட்டுலயும் லட்டு வைக்கிறோம். இது ஈஸி தான் அலசிலும் பண்றதுக்கு. அடுத்த கண்ணெல்லாம் வை, கண்ணு பெப்பர், பெப்பர் வேணுமா? ஓகே எடுத்துட்டோம். நம்ம கண்ணுக்கு வந்து பெப்பர் தான் யூஸ் பண்ண போறோம். அவ்வளோ கண்ணெல்லாம் முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிருச்சா? சரி போய் எடுத்துட்டோம். ஆ இப்போ வந்து நம்ம மிளகு எடுத்துருக்கோம், ரெண்டு மிளகு கண்ணு வைக்கிறதுக்கு. பிள்ளையாருக்கு கண்ணு வச்சாச்சு, இப்போ பிள்ளையார் ரெடி ஆயிட்டாங்க. பாருங்க பிள்ளையாரு சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு தந்தம் மட்டும் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு, அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ண செய்யணும். ஸோ எங்களோட கலர்ஃபுல்லான பிள்ளையார் ரெடி ஆயிட்டாங்க. பாருங்க பிள்ளையார் ரெடி ஆயிட்டாரு, கூட வந்து கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா இருக்கு, நம்ம அதுக்கு ஏதாவது டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம வந்து எலி பண்ணிக்க போறோம் இது. ஸோ நம்ம பிள்ளையாரும் ரெடி ஆயிடுச்சு, தட்டில் லட்டு, அப்புறம் எலி, கண்ணுக்கு இது இது எடுத்துக்கணும், டூத் பிக் இருக்கு. எலிக்கு கண்ணு வைக்கிறோங்க. சரி பாருங்க, எங்களோட பிள்ளையார் ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பசங்களை என்கரேஜ் பண்ணி செய்வீங்க. என்ன செய்ய செய்றேன், ஓகே. எலிக்கும் டவல் போட்டாச்சு, எங்களோட பிள்ளையார் எலியும் ரெடி ஆயிடுச்சு. பரவாயில்ல பா, செய்யணும் பரவாயில்ல. ஸோ நம்ம காயின் வந்து வயிற்றுக்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சள் தடவி வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது நீங்கள் ஒரு வாழை இலையில லைக் எது வச்சு சாமி கும்பிட போகிறீங்களோ அந்த தட்டிலே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். போட்டுக்கலாம் பாருங்கள், கை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டு பிள்ளையாரும் கலர்ஃபுல்லாக ஆயிட்டாரு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஷைலு, நீ பாய் சார், பாய்.